Hi Kutis. Hello Kutis. இந்த புது வாரத்துல உங்களை பார்க்குற மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வாரம் டாபிக் தெரியுமா? உனக்கே தெரியாது நினைக்கிறேன். டாபிக் தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு இப்போதான் சொன்னாங்க டாபிக். என்ன டாபிக்? நல்ல டாபிக் தான். ஓப், நம்பிக்கை. கேள்விப்பட்டிருக்கேன், நம்பிக்கை தான் எல்லாம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அதான் நம்பிக்கை தான் எல்லாம் இந்த உலகத்தில். ஓகேவா? உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இந்த டுவெல்த்தில் பாஸ் ஆகிடுவா? டுவெல்த்தா? சரி, லெவன்த்தா? இல்லை சுமாரா. லெவன்த்தில் பாஸ் ஆகிடுவியா? பாஸ் ஆகிடுவேனே. அதான் 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 குடிஸ் நம்பிக்கை. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஓகேவா? இதை பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க. ஓகேவா? ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாமா? மனோ, ஒரு ப்ரே பண்ணுறியா? சரி, ஓகே. எஸ்பா, நாளை தந்துக்கா நன்றி, பதத்துக்கு நன்றி. எஸ்பா எஸ்பா, இந்த வாரம் ஹோப் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பா, அதில் எங்களுக்கு புரிய உதவி செய்யுங்க. எஸ்பா, எல்லா செக்ஷனும் அட்டன் பண்ண உதவி செய்யுங்க. எஸ்பா, நீங்கள் எங்களோட ஆமீன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எப்பவுமே சாங் செஷன்னா அக்காவோ அண்ணாவோ அப்படின்னு வருவீங்கன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். ஏன்னா அக்காவையும் அண்ணாவையும் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் வந்திருக்கேன். ஓகே குட்டீஸ், ஒரு பாட்டு பாட்டி கற்றுக்கலாமா? யார் யாருக்கு சகையை பற்றின்னு தெரியும், அவரை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கூட சேர்ந்து பாடுறீங்களா? நான் பாடுற பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட சேர்ந்து பாடுங்க, தெரியலனா கற்றுக்கிட்டு பாடுங்க. சாங் செஷனுக்குள்ளே போகலாமா? ரெடியா குட்டீஸ்? ஓகே, நீங்கள் ரெடி சொல்கிறது என் காது வரையும் கேட்குது. ஓகே, பாட போகலாமா? 1 2 3 ஸ்டார்ட். வந்தாரே இயேசுவிடம் உள்ள சகையோ, தந்தாரே இதயத்தை நல்ல சகையோ. வந்தாரே இயேசுவிடம் உள்ள சகையோ, தந்தாரே இதயத்தை நல்ல சகையோ. ஆசிய பாதிய ஏழைகளுக்கும் அநியாயமா வாங்கினதனாலும் மடங்கும். ஆசிய பாதிய ஏழைகளுக்கும் அநியாயமா வாங்கினதனாலும் மடங்கும். கொடுத்தாரே எங்கள் சகையோ, கொடுத்தாரே நம்ம நல்ல சகையோ. கொடுத்தாரே எங்கள் சகையோ, கொடுத்தாரே நம்ம நல்ல சகையோ. மிச்சம் என்ன இருக்கு அங்கே, என்ன இருக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொட்டியே கிடக்கு. மிச்சம் என்ன இருக்கு அங்கே, என்ன இருக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொட்டியே கிடக்கு. வந்தாரே இயேசுவிடம் உள்ள சகேயோ, தந்தாரே இதயத்தை நல்ல சகேயோ. வந்தாரே இயேசுவிடம் உள்ள சகேயோ, தந்தாரே இதயத்தை நல்ல சகேயோ. ஆசிய பாதிய ஏழைகளுக்கும் அநியாயமா வாங்கினதனாலும் மடங்கும். ஆசிய பாதிய ஏழைகளுக்கும் அநியாயமா வாங்கினதனாலும் மடங்கும். கொடுத்தாரே எங்கள் சகையோ, கொடுத்தாரே நம்ம நல்ல சகையோ. கொடுத்தாரே எங்கள் சகையோ, கொடுத்தாரே நம்ம நல்ல சகையோ. மிச்சம் என்ன இருக்கு அங்கே, என்ன இருக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொட்டியே கிடக்கு. மிச்சம் என்ன இருக்கு அங்கே, என்ன இருக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொட்டியே கிடக்கு. வந்தாரே இயேசுவிடம் உள்ள சகேயோ, தந்தாரே இதயத்தை நல்ல சகேயோ. 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 ஓகேவா குட்டி, சகையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. அவரை போல் நீங்களும் இருக்கிறத உங்ககிட்ட என்ன இருக்கோ மற்றவங்ககிட்ட கொடுங்க குட்டி. சரியா? உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே குட்டிஸ், பாய். வேற ஒரு நாள் உங்களை பார்க்கலாம். பாய். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம்னா, கிஸ் கேம். நம்ம ஸ்கூலில் நிறைய விளையாடிருப்போம், சண்டே கிளாஸ் கூட விளையாடிருப்போம்.
நான் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், அதோட ஆன்சர் மட்டும் கண்டுபிடிங்க. ஓகே, ஈஸியாக தான் இருக்கும், பைபிள்லேருந்து தான் கேட்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட் க்வெஸ்சன், யாக்கோபின் பதினோராவது மகன் யார்? நான் ஒரு நாட்டின் முக்கிய பொறுப்பில் இருந்தேன். யாக்கோபின் பதினோராவது மகன் யார்? ஒரு நாட்டின் முக்கிய பொறுப்பில் இருந்தேன். நான் யார்? ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் வந்து ஜோசப். ஓகேவா? இப்போ ரெண்டாவது, மீனில் வயிற்றில் மூன்று நாள் இருந்தேன். மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்தேன். நான் யார்? இந்த ஸ்டோரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் வந்து யோனா. ஓகேவா? மூணாவது, என்னிடத்தில் கத்தர் பத்து கட்டளை கொடுத்தார். நான் யார்? என்னிடத்தில் கத்தர் பத்து கட்டளை கொடுத்தார். நான் யார்? உங்களுக்கு எல்லோரும் அந்த பத்து கடைகளை தெரியும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் வந்து மோசஸ். ஓகேவா? நாலாவது க்வெஸ்சன் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஒரு புக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த புக்கில் வந்து 66 புக்ஸே இருக்குது. இந்த புக்கில் 66 புக்ஸ். அது என்ன புக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் க்வெஸ்சன் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். அந்த புக்ஸு என்ன புக்குன்னு தெரியும் உங்களுக்கு? வேறு என்ன புக்கும் இல்லை, அது பைபிள் தான். பைபிளில் 66 புக்ஸ் இருக்குல்ல. ஓகேவா? லாஸ்ட் க்வெஸ்சன், இஸ்ரேவேலின் முதல் ராஜா யார்? இஸ்ரேவேலின் முதல் ராஜா யார்? இது ஈஸியாக தான் இருக்கும். இதோட ஆன்சர் வந்து சவுல். ஆன்சர் வந்து சவுல். ஓகே குட்டீஸ், இதேமாதிரி வேறு கேமில் உங்களால் சந்திக்கிறேன். பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம ஹோப், நம்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்பிக்கையினை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், பார்க்கலாமா? ஓகே. ஆப்ரகாம்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்களாம். ஆப்ரகாம், சாரால் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஆப்ரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கும். சாராளுக்கு 90 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பாங்க. அந்த குழந்தை பேர் தான் ஈசாக்கு. ஈசாக்கு வந்து ரொம்ப வயசு தள்ளி அவங்க வயசான காலத்தில் பிறந்ததுனால ஈசாக்கு மேலே ரொம்ப பாசமாக அதிக பாசத்தோடு இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் தேவன் வந்து ஆப்ரகாமை சோதிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆப்ரகாமேன்னு கூப்பிட்டார். உடனே ஆப்ரகாம் சொல்லுமாடியேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். கேட்டதும் ஆப்ரகாம் கிட்ட தேவன் சொன்னாராம், உன்னோட பிள்ளைய நீ பலியிடணும். நான் மொரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலையை காட்டுவேன். அந்த மலையில் நீ குழந்தைய பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். ஆப்ரகாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுவாருன்னா, சாரால் கிட்ட கூட சொல்லாமல் ஈசாக்கை என்ன பண்ணுவார், கூட்டிக்கிட்டு அந்த மொரியா தேசத்துக்கு போவாங்க. மொரியா தேசத்துக்கு போய் மூணாவது நாள் என்ன ஆகும்னா, அந்த மலை கிடச்சிருமா. அப்போ ஆப்ரகாம் வந்து அவர் வீட்டில் இருக்க வேலைக்காரங்க விறகு நெருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு போவாராம். போயிட்டு அந்த மொரியாப் தேசத்தில் அந்த மலை கிட்ட போன உடனே அவங்க வேலைக்காரங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லுவாராம், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப உங்ககிட்ட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். என்ன சொல்லுவார், இந்த ரெண்டு வேலைக்காரங்க கிட்டையும் நீங்கள் நானும் குழந்தையும் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் தேவன் என்ன சொன்னார், பிள்ளைய வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போது ஆப்ரகாமும் அவரோட பிள்ளை ஈசாக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலை மேலே போகிறாங்களாம். மலை மேலே போகும்போது அவங்க விறகையும் நெருப்பையும் எடுத்துக்கிட்டு போவாங்களாம். மேலே போன உடனே இப்போ அந்த மலை மேலே போய் ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆனதும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்ரகாம் வந்து ஒரு பலிபீடத்தை செட் பண்ணுவார். பலிபீடத்தை கட்டிட்டு அப்போ கேட்பாராம் ஈசாக்கு, அப்பா நம்ம வந்து வந்திருக்கோம், விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலியிடுறதுக்கு ஆடு எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்போது ஆப்ரகாம் சொல்லுவாராம், தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம் ஈசாக்கு கிட்டே. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பலிபீடம் ஃபுல்லாக கட்டி முடிச்சிடுறாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து பலிபீடம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்கை தூக்கி நீ வந்து இதில் வந்து படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். சொன்ன உடனே ஈசாக்கும் என்ன பண்ணுவாருன்னா, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரும் அவரை தன்னை பலியிடுறதுக்கு ஏறி அந்த இது மேலே படுத்துருவாராம். இப்போது ஆப்ரகாம் என்ன பண்ணுவாருனா, இப்போது அந்த கத்தியை வந்து ஓங்குவாராம். ஓங்கும் போது தேவன் சொல்லுவாராம், என் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். ஆப்ரகாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். அப்போ தேவன் சொல்லுவாராம், நீ வந்து நான் என்னோடய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேவனும் சந்தோஷப்பட்டு, நீங்கள் பலியிடுறதுக்கு நான் அந்த ஒரு புதரில் ஆட்டுக்குட்டி இருக்குது, நீங்கள் அதை எடுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ ஆப்ரகாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ரகாமும் ஈசாக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து பலியிட்டுட்டு ரெண்டு பேரும்
திரும்ப போவாங்களாம் வேலைக்காரங்க கிட்ட. இப்போ ஸ்டோரி முடிஞ்சது. வேலைக்காரங்க கிட்ட என்ன சொன்னாங்க? நான் திரும்ப வருவேன்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளோ நம்பிக்கையோட சொல்லிட்டு போனாங்க. அவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சாங்க? தேவன் மேலே நம்பிக்கை வச்சாங்க. தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தன் பிள்ளைய பலியிட சொல்லியுமே அவங்க என்ன பண்ணாங்க? நம்பிக்கையோடு சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் திரும்ப வருவோம். அதே போல் அவங்க வந்தாங்களா? ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி அவங்க திரும்பவும் வந்தாங்க. இந்த மாதிரி நம்மளும் நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளும் நம்பிக்கையோடு அந்த காரியத்தில் செயல்படணும். ஓகே குட்டீஸ், பாய்.